அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பரமநாதர் பேசுகிறேன். போன பதிவில் நான் இந்த சேனல் நம்ம சேனலில் என்னென்ன கான்செப்ட்லாம் போட போகிறேன் அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தேன். அந்த வகையில் இன்றைக்கி நாம் அனைவருக்கும் ரொம்ப பிடிச்ச மற்றும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆசைப்படுறவங்க எல்லாருக்கும் தேவையான ஒரு பதிவை தான் போட போகிறேன். என்னென்னா, தஞ்சை பெரிய கோயில், பிரகதீஸ்வர கோயில்னு சொல்லுவோம். அதை பற்றின விஷயங்களை இன்றைக்கி விளக்கமாக பார்ப்போம். தஞ்சை பெரிய கோயிலை வந்து பெருவுடையார் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட கோயில் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்மளுக்கு பெரிய கோயில்னாலே அந்த பெரிய கோயிலோட அம்சங்களை, அதோட சிறப்பு தன்மைகள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். ஆனால் இதோட சிறப்பு தன்மை மட்டும் வரலாறுல சொல்லப்படலை. இதை கட்டின ராஜராஜ சோழனோட சிறப்புகளும் நிறையா சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றியும் விளக்கமாக பார்ப்போம். இப்போ நம்ம இந்த மாதிரி சாதாரணமாக இப்போ நான் சொல்கிறத வந்து நீங்கள் கேட்பீங்க. கேட்கும் போது அவ்வளோ அனுபவம் இருக்காது. ஆனால் நீங்கள் அந்த கோயிலுக்கே போய் அதை அதோட பிரம்மாண்டத்தை, அதோட பெரிய பெரிய விஷயமாக கட்டியிருப்பாங்க. அதை வந்து அவ்வளோ ஒரு பார்க்க அழகாக பிரம்மாண்டமாக நம்மளே வியக்கிற அளவுக்கு அந்த பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது, அதை நேரில் போய் பார்க்கும்போது அதோட அனுபவமே தனியாக இருக்கும். நம்ம வந்து வீட்டுக்கு வந்தால் கூட அதை பற்றி நம்ம யோசிச்சு யோசிச்சு பார்ப்போம். ரொம்ப ஆச்சரியப்படுற வகையில் கட்டியிருப்பாங்க. வாங்க அதை பற்றி முழுசாக பார்ப்போம். தஞ்சாவூர் பெரிய கோவிலை யுனெஸ்கோ வந்து ரொம்ப பாரம்பரிய கோவில்களில் ஒன்றா வந்து அறிவிச்சிருக்காங்க. அதோட சிறப்புகளை பற்றி இன்னும் சொன்னால் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். கிபி 10ஆம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற பேரரசரான ராசராச சோழன் வந்து இந்த கோயிலை கட்டியிருக்காரு. அவர் வந்து கட்ட ஆரம்பிக்கும் போது 1003 இந்த காலகட்டத்தில் கட்ட ஆரம்பித்து 1010ஆம் வருஷம்தான் முடிச்சிருக்காங்க. 2010ஆம் ஆண்டு தான் நம்மளுக்கு வந்து அந்த கோயிலை கட்டி முடிச்சு 1000 வருஷம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இந்த கோயில் பல சுரங்க பாதைகளை கொண்டுள்ளதாக இருக்குன்னு ஒரு கருத்து இருக்கு. பல இடங்களை இணைக்கும் இந்த சுரங்க பாதை வந்து இப்போ வந்து மூடப்பட்டிருக்கு அப்படின்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த சுரங்க பாதையிலிருந்து அந்த காலத்தில் வாழ்ந்த ராஜாக்கள், ராணிகள், அப்புறம் முனிவர்கள்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இந்த சுரங்க பாதைகளை வந்து பயன்படுத்திக்கிட்டதாகவும் வரலாறு சொல்லுது. இதோடு மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழன் வந்து இந்த கோயிலை கட்டினதுனால மட்டும் அவருக்கு வந்து பெருமை சேரலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு இன்னும் நிறையா பணிகள் செஞ்சுருக்காரு. என்னென்னா, இந்த கோயிலை கட்ட உதவி செஞ்ச இந்த கல்வெட்டு பொறிச்சவங்க, இந்த கோயில் கட்டுறதுக்கு வந்து ஐடியா கொடுத்தவங்க, மற்றும் அந்த பணியாளர்கள், அவங்க பேரெல்லாம் ஒரு கல்வெட்டில் பதிச்சு இன்னைக்கும் இந்த கோயிலுக்கு நம்ம போனோம்னா அவங்க பேர்லாம் அதில் இடம்பெற்றிருக்கும். இதெல்லாம் வந்து முக்கியத்துவம் எடுத்து செஞ்சதுனால தான் ராஜராஜ சோழன் வந்து ரொம்ப பெருமையாகவும் பேசுகிறாங்க. ராஜராஜ சோழன் வந்து மக்கள்கிட்ட வச்ச அன்பும், மக்கள் ராஜராஜ சோழன் கிட்ட காட்டின அன்பும் தான் வந்து இவரை பற்றின இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்க்குறோம். அப்புறம் இவர் வந்து சிவபெருமானுக்கு எதிரில் ஒரு பெரிய நந்தி சிலையை வந்து வச்சாராம். யார்? ராஜராஜ சோழன். ஒரே கல்லால் வந்து வைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அந்த நந்தி சிலை குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருச்சான். அதனால் மராட்டியர்கள் வந்து வச்ச நந்தி சிலை தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையாக நம்ம மராட்டியர்கள் மாற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜராஜ கட்டின இந்த நந்தி சிலை வளர்ந்துக்கிட்டே போகுதுன்றது வந்து ரொம்ப பிரமிப்பாகவும் ஆச்சரியப்படுற வகையிலும் இருந்திருக்கு. நம்மளுக்கே கேட்டாலும் அப்படி தான் இருக்கும். அதனால தான் வந்து இந்த சிலையை வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலை கட்டுறதுக்கு 130,000 டன் கிரானைட் கற்கள் வந்து உபயோகிச்சிருக்காங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது. அந்த காலத்தில் எந்த டெக்னாலஜியும் இருந்திருக்காது, நம்மளுக்கே தெரியும். சுமார் நான் சொல்கிறேன், 2010ஆம் வருஷம்தான் வந்து அந்த பிரகதீஸ்வர கோயிலை கட்டி முடிச்சு 1000 வருஷம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி இருக்கும்போது 1000 வருஷம் முன்னாடி எப்படி இந்த அளவு டெக்னாலஜிலாம் வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் கிடையாதான். ஒரு 50 மைல் தொலைவில் வந்து நடந்து போய் தான் அந்த 130,000 டன் கிரானைட் கற்களையும் கொண்டு வந்து கட்டியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப பிரமிக்கத்தக்க வகையில் இருக்குது. நம்ம இந்தியாவில் அமைந்துள்ள நிறைய கோயில்களில் நம்ம தஞ்சை பெரிய கோயிலும் ஒரு சிறப்பான இடத்த பிடிச்சிருக்குன்றது சொல்லலாம். ஏன்னா, நம்ம தமிழரோட கட்டிடக்கலையை பறைசாற்றும் வகையில் இந்த நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து இடம் பிடிச்சிருக்கு. அதை நம்ம வந்து இப்போ நான் சொல்லிட்டேன். ஆனால் இதை நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதை நீங்கள் நேரில் போய் பார்த்தா தான் தெரியும். அந்த நந்தி சிலை வடித்தது, இந்த கோயில் கட்டுமானங்கள்லாம் எப்படி இருக்குது, அப்புறம் நிறைய சிலைகள்லாம் பார்க்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோவில் வந்து நம்ம தஞ்சை பெரிய கோயில், அதாவது பெருவுடையார் கோயில்னு சொல்லுவாங்க, அதை பற்றின எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் ஆராய்ந்த விஷயங்களை வந்து ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் நன்றி.